வெள்ளை சோளத்துல உருண்டை சாதம்னு ஒன்று பண்ணும். சாம்பார் அப்படின்னா திருநெல்வேலி சாம்பார் வேணும் டிஃபனுக்கு. அதுக்கப்புறம் வந்து செக்கிலாட்டின என்ன பசுமாட்டு நெய் திருநெல்வேலி பக்கத்துல தான் அந்த மிதுக்கு வத்தல் கிடைக்கும். அப்போ அது வாங்கிடலாம். திருநெல்வேலி கோக்க மாதிரி அது ஒரு காய், அது மிதுக்கு அந்த அங்க இருக்கக்கூடிய வத்தல். அந்த ஊர்ல தான் அதை வந்து அந்த காயில அந்த வத்தல் பண்ணுவாங்க. இந்த சவுத் நார்த்ல அவ்வளவு தூரம் யூஸ் பண்றது இல்லை. அப்புறம் குழம்பு, புளிக்குழம்பு வந்து அந்த கத்திரிக்காய் போட்ட குழம்பு வந்து புளிக்குழம்பு அந்த மாதிரி இருக்கணும். சோள உருண்டையை பற்றி பேசுறீங்களே நானே சாப்பிட்டே கிடையாது. ஒரு நாள் வந்து அண்ணன் வந்து சொல்லிட்டாங்க சோள உருண்டை இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாம் சோள உருண்டை எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு பேச்சு போச்சு. தச்சையெல்லாம் அவங்க வந்து எல்லாருக்கும் ஒரு கப் சோள உருண்டை வச்சாங்க. சோள சாப்பிட்டேன், எனக்கு அப்படி ஒரு டேஸ்ட்டு. வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து ஆர்கானிக்கான வெஜிடபிள்ஸாக வாங்கணும் அப்படின்னு அண்ணா எதுவுமே சொல்லலை. பட் எனக்கு ஒரு ஆசை, எனக்கு வந்து கோயம்புத்தூரில் நிறைய நண்பர்கள் இருக்காங்க. ஸோ அவங்க மூலமாக வந்து ஹொசூரில் வந்து ஒரு ஆர்கானிக்கான வெஜிடபிள்ஸ்லாம், அதாவது எப்படின்னா ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த லேண்டை வந்து ஃபெர்டிலைஸ் எல்லாம் இல்லாமல் ஸ்டாப் பண்ணி நிறையா விவசாயிகளெல்லாம் ஒன்று சேர்த்து அங்கே விவசாயம் பண்ணி அதிலிருந்து எடுத்து கலெக்ட் பண்ணி அவங்களுடைய அந்த பெனிஃபிட் வந்து அவங்களுக்கு போகிற மாதிரி நிறையா என்னுடைய நண்பர்களே அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட வெஜிடபிள்ஸ் எல்லாம் சோர்ஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து செக்கிலாட்டின எண்ணெய் பசுமாட்டு நெய் பியூரா அந்த பசுமாட்டு நெய் தனி பசுமாட்டு நெய். அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு நம்புற விஷயம் என்னன்னா அந்த டேஸ்ட் வந்து சமைக்கிற தண்ணிக்கு ரொம்ப முக்கியம். இப்போ மதுரைக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கு, அந்த தண்ணினால தான் ஒவ்வொரு ஊர்லேயும் அந்தந்த தண்ணிக்கு ஒரு டேஸ்ட் இருக்கு. திருவாணி தண்ணி வந்து நான் எங்கே போனாலும் நான் பிலீவ் பண்ணுவேன் அதை. ஸோ ஒரு அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 லிட்டர் தண்ணி அங்கிருந்தே நான் கொண்டு வந்துட்டோம். முக்கிய அதாவது கண்டெய்னர்ல தண்ணீர் வந்ததுன்னா நம்ப மாட்டேங்க. அங்கே எனக்கே ஆச்சரியமா இருந்தது, தண்ணீர் ரங்கராஜன் கொண்டு வர்றாரு அவனா? ஆமாங்க, தண்ணி அங்கிருந்து தான் வரும். அவ்வளவு தண்ணீர் அங்கிருந்து எடுத்துட்டு வந்து அந்த சுவைக்கு தண்ணீர் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு அவங்க, ஏன்னா அவங்க அனுபவம் அது. அந்த சிறுவாணி தண்ணியில் தான் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி அங்கே தண்ணீர் கொண்டு வந்தாங்க. மெட்ராஸே தண்ணியில் இருந்த நேரம், அது ஒத்த மழை முடிஞ்சிருக்கிற நேரத்தில் ஆகலாக தண்ணி எங்கிறது கொண்டு வந்து சமையலுக்காக இது பண்ணது ரொம்ப இவ்வளோ மெனக்கடல் இருந்திருக்கு. இல்லை அதான் நான் ஒரு வார்த்தை நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்களே, அது டஃபா அப்படின்னு. இந்த கேள்வி வந்து நம்ம எப்போவுமே இயல்பை மீறுதல் அப்படின்னா கடினம்னு நினைக்கிறோம். இயல்பை எப்போ மீறணும்னா அவசியத்துக்கு மீறணும். அந்த மீறல் இருக்குல்லையே அது கடினம் கிடையாது, அது வந்து ஒரு மெனக்கடல். சரியாக சொல்லணும்னா அந்த வார்த்தை வந்து ஒரு கரிசனமும் மெனக்கடல். அந்த நாங்கள் அடிக்கடி பேசும்போது சொல்லுவோம், அடுப்பங்கரையில் கூடுதலாக செலவழிக்க கூடிய 20 நிமிடங்கள் உன் ஆயுட்காலத்தில் கூடுதலாக 20 வருஷத்தை கொடுக்கும். இது எல்லாத்தை விட ரொம்ப முக்கியம். ஆச்சார கோவிலேருந்து எல்லா நூலும் சொல்கிறது விருந்தில் முதல்ல தலை தித்திப்பு. அந்த தித்திப்புக்கு நம்ம எல்லோரும் நினச்சிருக்கிறது வெள்ளச்சக்கரை. ஃபஸ்ட்டு விஷயம் பேசும்போது முதல் மீட்டிங்கில் சொன்னது, ஆனால் சுகர் இருக்கக்கூடாது, ஒயிட் சுகர் எந்த ஃபார்ம்லேயும் எதுலேயும் வரக்கூடாது அப்படின்னு ஃபஸ்ட்டே சொல்கிறேன். அது ஒரு டஃப், அது ஒரு கடினமான விஷயம். ஒரு இனிப்பு இல்லாமல் தலை தித்திப்பு கடை கசப்பமும். அப்போ அந்த இனிப்பு இல்லை வந்து வெள்ளச்சக்கரெலாம் இருக்கும். ஒன்று ஒரே வார்த்தையில் இல்லை இல்லை பண்ணிடலாம். எல்லாமே வந்து பனங்கருப்பட்டி, தேங்காய் சக்கரை. ஸோ ஒயிட் சுகரே யூஸ் பண்ணல, தேன். ஸோ எதெல்லாம் வந்து, பட் என்னென்னா அது வந்து 4,000 பேருக்கு பண்ணணும்.